ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அமலாக்குத்துறை ஒரு சில ஃபர்ம்ஸில் வந்து போய் ரைடு நடத்தினாங்க அதுல முக்கியமான அமைச்சராக சேகர் பாபு வருகிறார் ஸோ அது தொடர்பாக அந்த ரைடு வந்து விரியுது அப்படிங்கறத பார்க்குறோம் சிஎம்டின்றது அது பணம் கொழிக்கும் துறை அதனால் தான் சேகர் பாபுகிட்ட கொடுத்துருக்காங்க உச்சபட்சமான இடம் சிஎம்டி இப்ப அது எதுக்கு பிடிச்சி இறுக்கிக்கிட்டு வராங்கன்னா சேகர் பாபுக்கு அடுத்த செந்தில் பாலாஜியா நமக்கு தெரியாது அதனால விரைவில் சேகர் பாபுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது அப்படின்னு நம்ம உறுதியாக வச்சுக்கலாம்

சர்ச்சை பேச்சுகள்ல ஆர் ராசா தொடர்ச்சியா பேசிட்டே வராரு ஏற்கனவே எம்ஜிஆர் பத்தி பேசுனது சர்ச்சையானது இப்போ வந்து மரியாதைக்குரிய வவுசி அவர்களை பத்தியும் ராஜா அவர்கள் சர்ச்சை பேசுகிறது அதுவும் வாரமா இருக்கிறது ஒரு எம்ஜிஆர் எப்படி இருந்த ஆளுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ லூசு அப்படின்னா என்ன அர்த்தம் அது உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியும் உங்ககிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்குது உங்ககிட்ட மட்டும்தான் மேடை இருக்கு அதிமுக காரணம் மேடை இல்லையா ஒன்றும் இல்லை கருணாநிதிக்கு உள்ள சிறைச்சாலைக்குள்ளே சிறை உடையை கொடுத்துட்டாங்கன்றது கேள்விப்பட்டன்னு எம்ஜிஆர் சிறைத்துறை அதிகாரி மாற்றினார்னா வரலாறு இருக்குது கருணாநிதி அவர்களை பார்த்து திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது அதிமுகவில் இருக்கிற யாரோ ஒரு அமைச்சர் வந்து லூசு கருணாநிதின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா நீ என்ன பேச்சு பேசுறது மந்திரியா அந்த கிட்டே என்ன பேச்சு நீங்கள் பேசுறீங்க பெரியார் கிட்டே போய் நீ வெள்ளைக்காரங்க கிட்ட சொல்லி என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுன்ன அய்யோக்கியத்தனமா இல்லையா முப்பத்தாறுல வேலை வேணும்னு பெரியார் கிட்டே போய் நின்றாருன்னா பெரியார் பிரிட்டிஷ்காரங்கிட்ட சொல்லி தானே வேலை வாங்கி தரணும் அப்போ வெள்ளக்காரனுக்கு நான் ஏற்கனவே சூ துடச்சிருந்துன்னு அவர் சொன்னது உண்மையாக பொய்யா அப்போ வெள்ளக்காரனுக்கு புரோக்கர் வேலை பார்த்தாரா இல்லையா இல்ல ஆனா அவர் இது தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காருல்ல பெரியார் இல்லையேன்னு தமிழ் இல்லை பெரியார் பெரியார் இல்லைன்னா அறிவாளி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க தமிழன் இல்ல நீங்க வர்றதுக்கு முன்னாடி தமிழெல்லாம் அந்த பத்து மடங்கு மேல இருந்தாங்க சும்மா அந்த பேச பெரியார் வர்றதுக்கு முன்னாடி உங்க மாமா எப்படி ஆனாரு தாய் மாமா எப்படி காங்கிரஸ்ல பதவிக்கு வந்தாரு பெரியார் வந்தா இங்க ஒரு முறை இருக்குது அதுக்குன்னு இந்த மண் வந்து வேற ஒரு மூத்த மொழியாக இருக்குது இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது தனித்துவமான தனித்த இனம்ன்றதெல்லாம் இருக்குது அதை ஒட்டி தமிழ் தாயை வாழ்த்து இது வரைக்கும் வந்துட்டு அப்போ நீ தேசிய கதம்தான் பாடணும் தொடங்குறப்பவ அப்ப தமிழ் தாய் என்ன பண்ணணும் அப்ப இந்த விஷயத்துல தமிழக முதலமைச்சர் கல்லால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவம் உட்காந்துட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நீங்க அதுக்கு வந்து குறுக்கு சால் ஓட்டக்கூடிய அவசியம் என்ன பண்ண இது என்ன நீங்க உட்காந்து பேப்பரா திருத்துறீங்க அது சரி தவறு இது ஏற்க மாட்டேன் ஆதார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புத்த பத்திரிகையாளர் ப ஏகலேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரொம்ப நம்ம நிறைய ரைடுகளை பற்றி பேசியிருக்கிறோம் தொடர்ச்சியான ரைடுகளை பற்றி பேசியிருக்கிறோம் இப்போ சமீபமாக ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை ஒரு சில ஃபேம்ஸ்ல வந்து போய் ரைடு நடத்தினாங்க ஆனால் அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது அன்னைக்கு ரைடு நடத்தினால தெரியல அதுக்கப்புறம் தான் டிவிஎஸ்சியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் அதில் வந்து ஒரு ஒரு ஐம்பது கோடி நான் வந்து லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்கிறாரு அந்த ஐம்பது கோடி யார் யார் லஞ்சம் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க அதில் வந்து நிறைய பேர்களை வந்து சொல்கிறார் அதில் முக்கியமான அமைச்சராக சேகர்பாபு வருகிறார் ஸோ அது தொடர்பாக அந்த ரைடு வந்து விரிவுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதோடைய பின்னணி என்னவாக இருக்கும் இந்த வழக்கு எதை நோக்கி நகர் ரியல் எஸ்டேட் அது பென்னி மில்லு பெரம்பூரில் புகழ்பெற்ற ஒரு பெரிய அது ஏகப்பட்ட அறுபத்தி நாலு ஏக்கராக என்னவாது அதில் வந்து பிரம்மாண்டமான ஒரு மூணு கட்சியில் வந்து இப்போ எழும்பி தொடக்கத்தில் வந்து அதுக்கு சில சிக்கல்கள் இருந்தது நடைமுறை சிக்கல்கள் அதுக்கான போக்குவரத்து பாதை குறுகிய பாதையாக இருக்குது இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடியதுக்கு உண்டான பாதை இல்லைன்றதில் நிறுத்தி வைக்கிற அதை சரி பண்ணிவிட்டு வர்றதுக்காக பணம் கொடுக்குறாங்க மொத்தமே வந்துட்டு ஐம்பது கோடி கொடுத்ததாக அவன் எழுதியிருக்கிறான் அது எப்படி வருது அப்படின்றப்ப வருமான வரித்துறையில் வருது எப்படி வருதுன்றப்ப இவங்க பணம் எடுத்திருப்பாங்க எடுத்துருக்கிறதுக்கான இதெல்லாம் தெரியுது எங்கே அது செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான இது இல்லை அப்போ அந்த விஷயத்தை விசாரிக்கும்போது தான் சந்தேகம் வந்து கேஷாக எடுத்து லிக்யூடாக கொடுத்தோம் அப்படின்ற பேர் வருது ஐம்பது கோடி யாருக்கு அப்படின்றப்ப ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கி இது நடந்திருக்குது அதிமுக ஆட்சியில் முதன்மையாக இருந்தப்ப நடந்துருக்குது சேகர்பாபா அப்போ எங்கே இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினைந்துலேருந்து பதினேழுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனுடைய முயற்சியாக இப்போ இருக்குது சிஎம்டிஏவில் இருக்குது ஸோ அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தாலும் கூட நிறைய பேர் இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் கவுன்சிலர் வரைக்கும் பணத்தை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அது வந்த உடனே இப்போ வந்து இடியை வந்து உள்ளே விட்டாங்க நீங்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே விட்டு இப்போ பெரிய அளவில் போயிட்டுருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக கிட்டத்தட்ட அதிமுகனுடைய விஇபிகளே மாற்றாங்க திமுகனுடைய இந்த அமைச்சர் நீங்கள் சொன்னீங்கல்ல அவருக்கும் பெரிய சிக்கல் சிஎம்டின்றது அது பணம் கொழிக்கும் துறை அதனால்தான் சேகர் பாபுட்டை கொடுத்துருக்காங்க இல்லைன்னா வேற யாருன்னா வந்து கொடுத்துருப்பேன் நம்ம தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிற இவங்களுடைய சமூக நீதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாக்கோ குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு சமூக நீதி நின்றுக்கும் வருவாய்த்துறை கே கே எஸ்எஸ்ஆர் அங்கே வந்து ஒரு தமிழ் ஆளெல்லாம் போட மாட்டேன் தமிழனை போட மாட்டாங்க நம்ம பிரித்து பாஷாலிட்டாம் பார்க்க அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்ல வரேண்ணா புரியுது திராவிட மாடல் பார்க்குதுன்னு சொல்ல வரேன் நமக்கு அந்த புத்தியெல்லாம் இல்லை நம்ம புத்தி இல்லாமல் போய் தான் வந்து ஏன்னா இவரும் தமிழன் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உட்காந்துக்கிறோம் ஆனால் அவங்க கணக்காக இருக்கிறாங்க அதை சொல்ல வரேன் தான் சேகர் பாபையும் அந்த ஏன்னா வேறு யாருக்குன்னு கொடுக்கலாம்ல நீங்கள் இப்போ அந்த சிஎம்டின்றது ஒரு நாளைக்கு சராசரியாக நூறு கோடி ரூபா டேன் ஓவர் ஆகிற இடம் அப்படின்னு சொல்ல வராங்க எவ்வளோ பேர் பில்டிங் கட் அப்ரூவலுக்காக போகணும் அடுக்குமாடி குடியிருப்பு சாதாரணமாகவே ஒரு வீடு அடிச்சுட்டு கட்டுறவங்களாம் ரெண்டு மாடி கட்டுறாங்க இப்போலாம் முன்னாடி ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வச்சுருந்தவங்களாம் அது எல்லாத்துலேயுமே வந்து பணம் 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 தான் அங்கே முதல்ல அது இடிச்சிட்டு தரமட்டமாக்கணும்னு லோக்கலில் போய் நின்றுடுறாரு கவுன்சிலர் வந்து இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கொடுத்துட்டு ஆரம்பிங்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஃப்ளாட்டுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு கணக்கு அதெல்லாம் முடிவு வந்து எப்படி நீ ஒயர் கணக்கு இபி எப்படி எடுக்கிற ட்ரைனேஜ் எப்படி எடுக்கிற மெட்ரோ எப்படி எடுக்கிற நான் பார்த்துட்றேன் அதுக்கு கவுன்சிலருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அவர் அதிகாரம் பண்ணுறாரு அவர் சொன்னதாக கவுன்சிலர்கிட்ட பேசிட்டு வாங்க யார் கார்பரேஷன் அதிகாரி சம்மந்தப்பட்ட அதிகாரி இஒ சொல்கிறாரு அவர் அப்படி சொல்லக்கூடாது அங்கேலாம் வந்து ஒரு சிண்டிகேட் மெம்பர் மாதிரி சிண்டிகேட் அதுக்குள்ளே கூட்டணி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கூட்டுக்கொள்ள அதனுடைய உச்சபட்சமான இடம் சிஎம்டி இப்போ அது எதுக்கு பிடிச்சி இறுக்கிக்கிட்டு வராங்கன்னா சேகர்பாபுக்கு அடுத்த செந்தில் பாலாஜியாக நமக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் இப்போ குறிப்பிட்டதை மட்டும்தான் எடுத்திருக்காங்க நமக்கு தெரியுது இந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் பணம் கொடுத்ததில் இப்போ இவருக்கு வந்திருக்குது இப்போ எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே பல ஆயிரம் கோடிகள் ரியல் எஸ்டேட் நிறுவனம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குல்ல அப்ப அதுக்கு எவ்வளோ போயிருக்கும் ரெண்டு கணக்கெல்லாம் வருது இல்ல அப்ப எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிக்கிறதுக்கு ஒரு நெருக்கடி தான் உங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி எல்லாமே வந்து நெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கு இன்னொரு அடுத்த ரவுண்ட் இருக்கு இப்ப செந்தில் பாலாஜி முடிஞ்சது பொன்முடி கிட்டத்தட்ட இருக்குது கத்தி மேல வந்து தொங்கிட்டு இருக்கு துறைமுருகனுக்கு அந்த மாதிரி இருக்குது இது ரெண்டாவது சுற்று நபர்கதுல இவர் வந்து இருக்கிறாரு இப்ப அதனால விரைவில் பாபுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது அப்படின்னு நம்ம உறுதியாக வச்சுக்கலாம் அது எங்கே இடிக்குன்னாக்கா இங்கே தொட்டோம்னா அங்கே வலிக்குன்னு சொல்லுவாங்கள்ல பனை மரத்துக்கு கல்லடிப்பட்டால் தென்னை மரத்துக்கு சேவர் சேவர பாபனுங்க தொட்டிங்கனாக்கா அங்கே முக்கியமான மெயின் இடம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த திட்டத்தோடு தான் போது அப்படி தவறு செய்திருக்கிறதா சொல்லி நகர்றாங்க அவ்வளோதான் இல்லைன்னு நீங்கள் ஃபுல் பண்ணிட்டு நிரம்புறாதுன்னு சொல்லணும் இருக்கிறவங்க அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை அப்படி ஒன்றும் கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு நாங்களாம் காந்தியவாதிகள்ன்ற மாதிரிலாம் இவங்க கிடையாது பொழுது இழிஞ்சால் பொழுது போனால் இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் இந்த மாதிரி பார்க்குற மாதிரி வந்துட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச உலகம் இதோட அழிஞ்சிற பொழுதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இதை எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துன்னு வேறு கிரகத்துக்கு போகலான்ற மாதிரி மு மனநிலைக்கு வந்துட்டாங்க அவங்க அது ஒரு மனநிலைக்கு தானே வந்துருக்கிறாங்க இப்போ என்ன இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நீங்கள் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னும் இன்னும் நிறைய பார்த்துட்டு ட்ரையெல்லாம் பார்த்துட்டு திறந்துருந்தா அவங்களுக்கு நான் குறைஞ்சி போயிட போதா எதுக்கு இவ்வளோ அவசர அவசரமாக திறந்த உடனே கலைஞர் நூட்டான்னு வச்சு இப்போ கலைஞர் அவர் கலைஞர் பேரும் மானக்கேடாக இருக்குதுன்றாங்க வரவன்லாம் திட்டுறான் இப்போ பஸ்ஸு இல்லை ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க மக்கள் மறியல் நடக்குது டெய்லியும் அங்கே இருந்துட்டு வெளியூர்லேருந்து வந்து உள்ளூருக்கு வர்றதுக்கான போக்குவரத்து வசதி அங்கே செய்யலை நீங்கள் அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே காத்துக்கிட்டு இருக்கணும் அங்கே ஒரு மினி பஸ் வருமா அங்கே பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு வந்து சென்னைக்குள்ளே வர பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கொண்டு வந்து விடணும் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ திட்டமிடல் இல்லாமல் செய்யுது இந்த போக்குதலுக்குலாம் என்ன உங்களுக்கு அவசரம் சீக்கிரமாக அதில் சுருட்டணும் அதை தாண்டி நீங்கள் மக்கள் நலனை பற்றி நினச்சிங்களா மக்கள் நலனை பற்றி நினச்சிருந்தாக்கா கிளாம்பாக்கத்தில் டெய்லியும் போராட்டம் நடக்குமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அப்போ மக்கள் நலன் உங்களுக்கு இருந்துச்சா வேற எதனால் நலன் இருந்துச்சா சுருட்டுறது நான் சொல்கிறது பாய் சுருட்டுறது சொல்கிறேன் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு அப்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு இது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நம்ம என்ன ஆகும் இதுக்குள்ளேயே சுருட்டி தான் ஒரு நூறு பத்து இருபது தலைமுறைக்கு நமக்கு சொத்து இருக்குமோ நீங்கள் நினச்சிட்டீங்க போல இருக்கு இதுக்கு எல்லாம் வந்து இப்போ இது ஒரு சவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ வந்திருக்கு வெளியில முதல் ரவுண்ட்ல இங்க கிட்டத்தட்ட வந்திருக்காங்க வேற அது வேற வழியில இப்போ இந்த வழியில வந்துட்டு சேகர் பாபு சிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பின்னாடி ஒன்று நிறைய பேர் கூட போவாங்க இல்ல ஆனா வந்து நம்ம செந்தில் பாலாஜிக்கும் சேகர்பாபுக்கும் ஒற்றுமையா ரெண்டு பேருமே அதிமுகவில் வந்து இருந்தவங்க அதை தாண்டி செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்தவர் இவர் ரொம்ப நாள் டிராவல் பண்றாரு அதை தாண்டி நீங்களே சொன்ன மாதிரி நம்ம வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கும் ரொம்ப வந்து நெருக்கமானவராக இருக்கிறார் ஒரு அமைச்சர் உள்ளாகும் போது முதலமைச்சருக்கு அவருக்கு அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட இதாக நினைக்க அதான் அதுதான் அதை தான் எதிர்பார்க்குறாங்க அதான் சொன்ன இங்க தொட்டீங்கன்னா ஒரு இடம் கொதிக்குன்னு சொன்ன என்ன ஆகும் நினைச்சு பாருங்க நான் வாங்கினதான் எங்க போச்சுன்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு இடம் சொல்லுவீங்கல்ல அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு நிற்கிறாங்க இப்போ வேறு ஒன்றுமே இல்லை தான் சுருக்கமாக சொல்கிறேன் இப்போவே நிறைய பேசிட முடியாது இப்போ இத்தனை ஆயிரம் கோடிகள் டேன் ஓவர் ஆகிருக்குது இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் கணக்கு வச்சுக்கினாலும் இத்தனை நூறு கோடிகள் வந்திருக்கணும் இது எல்லாம் வந்து பார்த்தா இப்போ சேகர்பாபு கணக்கில் எதுவுமே இல்லை சுற்றி முற்றியும் பினாமி எதுவுமே ஓரளவுக்கு மீதி எங்கேன்னு ஒரு கணக்கு வரும் இல்லை ஏன் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவர் வந்தோடன தொட்டுப்பார் அப்படின்லாம் வீடியோ போட்டார் என்ன காரணம்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபானா கூட தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் கோடி உங்களுக்கு எத்தனை நூறு கோடி வந்தது அதில் எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்தது அவுட் ஸ்டாண்டிங் முப்பதாயிரம் கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொன்னார்ல மந்திரி இந்த பணம்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தது எங்க இருந்து போச்சு அதிகம் அவர்கிட்ட இருந்து போனது தானே காரணம் அதனால்தான் அன்னைக்கு அவ்வளவு இப்போ இனிமே அந்த மாதிரி யாருக்கும் குதிக்க கூடாது வீடியோலாம் வீடியோ எல்லாம் போடக்கூடாது ஏன்னா அப்படியே இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல பெயில் கிடைச்சிடும் இப்போ தொட்டு பார் சீண்டி பாருன்னு வீடியோ விட்டதால என்ன ஆகிப்போச்சுன்னா ஆறு மாதத்துக்கு மேலே உள்ளே இருக்கிறாரு அப்படி இந்த மாதிரி இப்போ அடுத்த பட்டியலில் அவர் சேகர் பாபு வெறும் நீங்கள் வேணால் பார்த்துக்கங்க போலீஸ் சீக்கிரம் அடுத்தடுத்த அடுத்த ரைடு வந்து எங்கே நிற்கன்னா மேலே வந்து கொதி நிலையில் வந்து நிற்கும் கிச்சன் கேபினெட்லாம் சொல்றாங்கல்ல பதில் சொல்லணும் இல்லை எத்தனை காலத்துக்கு நீங்களே தப்பிச்சிகிட்டு இருப்பீங்க மாற்றவங்க மட்டும் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க சொல்லுங்க ஆனால் இது இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுங்கிறது ஒரு நெருக்கடியாக இருக்குது குறிப்பாக வந்து அவர் வந்து சென்னையில் வந்து மூணு தொகுதி இருந்தா ரெண்டு தொகுதியை பாற்றுக் கொள்ளக்கூடிய வல்லமை படைத்த ஒரு அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிற போது அவர் இந்த மாதிரியான தேர்தல் நேரத்தில் நெருக்கிறது அப்படிங்கிறது அது தேர்தல் ஒட்டிய நெருக்கடியாகவும் புரிஞ்சுக்க அது பேர் சொல்றதுனாக்கா இப்ப சொல்றதுனா இது ஒரு அநீதி தப்பு தான் ஐயா கலைஞர் பாணியில சொல்றதுனா சாணக்கியத்தனம் காங்கிரஸ் செஞ்சிச்சில்ல உங்களை வந்து மேலே உட்காந்து விசாரணை நடத்திட்டு கீழே வந்து சீட்டு பேரம் பேசுன்தான் நடந்துச்சா இல்லைங்களா இருந்தீங்களா இல்லையா அப்போ உங்களுக்கு சக்கரியா என்ன இது இப்ப கசகதா காங்கிரஸ் செய்தால் மட்டும் அது வந்துட்டு வேற பாஜக செய்தா மட்டும் வாங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்போ உங்களை காங்கிரஸ் பழிவாங்கல நெருக்கி இருக்கிறாங்க விட்டுட்டாங்க அதான் அர்த்தம் பாஜக எங்களை வந்து நெருக்குது ஆனா விடலை அப்படின்னு சொல்ல வரீங்களா ரெண்டும் நான் உங்க வழிக்கே வரேன் உங்க வழிக்கே வரேன் நான் காங்கிரஸும் பண்ணி ஏன் அப்படி கொதிக்கல நீங்க திரும்பி ஏன் கூட்டணி வைக்கிறீங்க அப்போ ட்ராமா நடந்திருக்குதா இல்லையா உங்கள் ஆடியோ ஒன்று தான் வந்திருக்கு சிபிஐ விஷயத்தில் விஷயத்தை மும்பை ஆள் மூலமாக சரி கட்டிட்டோம் சிபிஐ ஆடியோ வந்திருக்குதா இல்லையா வந்திருக்குதா இல்லையா அப்போ காங்கிரஸுக்கு உங்களுக்கு ஒரு மேலோட்டமான சண்டை மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப திக்கஸ்ட்டாக இருந்துக்கிட்டு நிறைய விஷயத்தை விட்டு வெளியே வந்திருக்கீங்க வழக்கில் இருந்து கரெக்டுங்களா இருந்த அளவுக்கு வந்துட்டீங்க இப்போ அப்பயும் போயிருக்குது பாஜக அந்த மாதிரி இல்லை நேரடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு கடுப்பு இருக்குது இப்போ அவ்வளோதான விஷயம் ரெண்டு ரெய்டு அவங்களும் ஒன்று விசாரிக்கிறாங்க இவங்களும் விசாரிக்க இந்த விசாரணையை மட்டும் நீங்கள் ஐயோயோ வாங்குறது பாஜக அரசு துரோகம் செய்கிறது எலெக்ஷன் நேரத்தில் இப்படி செய்ய அது எலெக்ஷன் நேரத்தில் தான் கத்தியை கழுத்தில் வச்சுன்னு மிரட்டுனது கத்தியன்னா கத்தியை வச்சுன்னு மிரட்டல அந்த அளவுக்கு மிரட்டினாங்கல்ல தயாலாமாவும் வச்சுக்கிட்டு போச்சு இல்லை மொத்த குடும்பமும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கலான்ற மாதிரினா மிரட்டி அதுக்கெல்லாம் இவ்வளோ தொகுதி தேவையா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க ஜென்மாந்திரன்னு சொல்லுவாங்களே ஏழு ஏழு தலைமுறைக்கும் நினச்சி பார்த்தா கூட அவ்வளோ சீட்டு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை வாங்கினாங்களா இல்லையா அவ்வளோ அதிக தொகுதி சொல்லி நாற்பது கிட்ட வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மிரட்டுறாங்க அப்போ இவங்க எந்த அளவுக்கு மிரட்டுறாங்கன்றதை பார்க்கணும் இல்லை அது நீங்கள் சமரசமாக போயிட்டீங்க இதில் சமரசமாக போகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இல்லை இனிமேல் போவீங்கன்னு நினைக்கிறேன் நெருக்கிறப்ப இதில் என்ன இருக்குது அரசியல் எல்லாமே சகஜம் நீங்கள் தானே சொல்லுவீங்க சேதா சாணக்கியத்தனம் சாணக்கியத்தனம்னு வச்சுட்டு பேர் மாற்றுங்களேன் ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது மோடி செஞ்சால் சாணிக்கு தானே இல்லை ராகுல் இந்த சோனியா செஞ்சாங்கன்னா சொக்கத்தங்கமே நீங்களா அவ்வளோ போட்டு உங்களை மிதிக்கிறாங்க விசாரணை பண்றாங்க அப்புறம் பார்த்தா சொக்கத்தங்கம் சோனியான்னு பேசுறீங்க நீங்க இங்க பேசுங்களா வெண்தாடி பெரியாருன்னு பேசுங்களா மோடியை குறைஞ்சிடுதா நான் உங்களுக்கு நீ பேசிடுவாங்க நாளைக்கு இன்னைக்கு பேசுங்களான்றேன் நான் நீ நாளைக்கு நீங்க போய் தான் போறீங்க எப்படி இருந்தாலும் முத வெற்றிக்கு பிறகு ஒருவேளை பாஜக அதிக பெரும்பான்மையை வந்துச்சுன்னா முதல் மாலை எடுத்துன்னு வாழ்த்து சொல்ல போறது யாருன்னு தான் இருப்பாங்க அதில் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அதான் நடக்கும் அது அதனால் இது வந்து பழிவாங்க நடவடிக்கைலாம் இல்லை அரசியல் இது இப்படி தான் நடக்கும் நீங்களும் இங்கே தானே செய்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஆகாதவங்க மேலதான் கேஸ் போடுறீங்க உள்ள போடுறீங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட ஹெச் ராஜா எவ்வளோ துப்பி அவர் மரியாதை மரியாதைக்குரிய ஹெச்ராஜான்னு சொல்கிறோம் நம்ம பெரியார் எவ்வளோ கேவலமாக பெரியார் தான் யார் பேசுனது யார் பேசுனது யார் பேசுனது ஹெச்ராஜா ஹெச்ராஜா பேசுனாரா அவர் பேசலாம் அவருக்கு தகுதி இருக்குது அவர் பேசாமல் நாட்டில் பெரியாரை வேற யாரும் பேச முடியும் அப்படின்னு உக்காண்ட்டிங்க வீட்டுக்குள்ளார இதே வினோத்தும் ஏகலை விமர்சிச்சிட்டா யார் பேசலாம் யார் பேசலாம் புடி உள்ள போடுன்னு வரீங்களே அப்ப உங்களுக்கு இங்கே இங்க ஒரு நியாயம் வச்சிருக்கீங்கல்ல நீங்க மட்டும் நியாயமா நடந்துக்கிறீங்க பழி வாங்குற நோக்கம் வருது இல்லை உங்களுக்கு அதுவும் ஆளை பார்த்து பழி வாங்குற நோக்கம் வருது இல்லை இதேதான் அங்கேயும் நடக்கும் இது என்ன நீங்க எடுத்து பேசுகிறது அரசியலில் நீங்க இங்க என்ன பண்றீங்களோ அதுதான உங்களுக்கும் விளையும் அப்ப இங்க மட்டும் நியாயமா நடந்துக்கிட்ட மாதிரியும் மோடி அரசு உங்களுக்கு எதுவும் நியாயமா நடக்கிற மாதிரியும் நீங்க இங்க பண்றதும் மோசம் அடித்தான்னா அங்க அங்க பண்றதும் உங்களுக்கு மோசம் அடித்தான் அதான் நடக்குது சரிங்களா நீங்களும் இங்க பழி வாங்குறீங்க அவரும் உங்களை பழி வாங்குறாரு வரலவனுக்கு வரலவனும் இப்போ எல்லாம் வையத்துல சரி இப்ப அடுத்தடுத்து சர்ச்சை பேச்சுகள்ல ஆர் அஸ்ஆர் தொடர்ச்சியா பேசிட்டே வர்றாரு அவருடைய சமீபத்திய பேச்சு ஒண்ணு சர்ச்சையா இருக்கிறது ஆனா அதற்கு முன்பாக அதே மாதிரி சர்ச்சைக்குள்ள பேச்சு பேசி வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் வந்து இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே எம்ஜிஆர் பற்றி பேசுனது சர்ச்சையானது இப்போ வந்து மரியாதைக்குரிய வவுசி அவர்களை பற்றியும் ராஜா அவர்கள் சர்ச்சையை பேசுகிறது அதுவும் வாரமாக இருக்கிறது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க இல்லை சிவாஜியை வந்து எங்க பாருங்க திமுகவை போன முறை மானக்கேடாக பேசுனார் ஒருத்தர் மட்டமான மானக்கேடாக பேசினாலும் திமுகவை கூப்பிட்டு பதவி கொடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா

திமுகக்குள்ளே சிக்கலை இழுத்து ஓடணும் எம்ஜிஆர் லூஸுன்றதுல பெரிய சர்ச்சையாச்சா தேர்தல் நேரத்தில் இது ஒரு பெரிய இதுவாக வருமா அவங்களுக்கு இப்போ வஉசி சிதம்பரனால் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்றது இருக்கு நான் அவர் படித்தவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதையும் நீங்கள் அரசியலை பேசிட்டு போங்க எல்லாத்துலேயும் கொண்டு வந்து இந்த பெரியார் ஸ்டிக்கர் ஓட்டுற அயோக்கியத்தனத்தை தயவுசெய்து நிறுத்திடுங்க இது அயோக்கியத்தனம் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் இப்போ முதன் முதலாக பயன்படுத்துகிறேன் நீங்கள் எல்லாத்துலேயுமே பெரியார் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஒரு மானக்கேடான விஷயம் இது நீங்கள் வந்து பெரியார் வந்து வெள்ளக்காரனுக்கு புரோக்கர் வேலை பார்த்து நினந்தாங்கிறதை ஒத்துக்கிறீங்களான்னு நான் கேள்வி கேட்குறேன் கடுமையாகவே கேள்வி கேட்குறேன் வெள்ளைக்காரனுக்கு பெரியார் புரோக்கர் வேலை பார்த்து இருந்தார் ஷூ தொடச்சிக்கிட்டு இருந்தார் அவரே சொன்னார் வெள்ளக்காரன் ஷூ வந்து சாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பான் சுத்தமாக இருக்கும் அதனால் கால நக்கத்தில் தப்பு இல்லைன்னு அவர் சொன்னதாக சொல்லி அவங்க ஆட்டிலே சொல்கிறாங்க இன்னிக்கு நான் இன்னிக்கி கேட்குறேன் நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்கே நடந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நீங்கள் திராவிட கழகத்துக்கு பேர் சுற்று அந்த நிகழ்ச்சி தீர்மானம் நிறைவேற்றும் போது மகாகணம் கோர் பொருந்திய பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய ராணிக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க போகிறதாக தெரிகிறது அறிகிறோம் அப்படி கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்றாதிங்க அப்படியே கொடுக்குறதா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காதீங்க நாங்கள் கால காலம் முழுக்க உங்கள் காலடியில் இருக்கவே விரும்புகிறோம் தீர்மானம் நிறைவேற்றி அண்ணா வாசிக்கிறாரு நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் சுதந்திரம் கிடைச்ச போது உங்களுக்கு கருப்பு கொடி வந்து இது துக்க நாள்னு சொல்கிறீங்க அண்ணா பிரிஞ்சு போயிட்டார் அது வந்து இன்ப நாள்னு சொல்கிறாரு துக்க நாள் சுதந்திரத்துக்கு எதிராக பேசிவிட்டு வெள்ளைக்காரனுக்கு எல்லாமே துணையாக நின்றுட்டு பாரத ரத்னா விருது வேணும் எங்கள் தலைவர் யாரு சித்திரமா வளரணும் ஒரு பக்கம் பெரியாருக்கு பாரத ரத்னா விருதா உலகத்துல இதை விட அவரே இருந்தா கூட என்ன என் பேரை அசிங்கப்படுத்துறீங்க கேட்டிருப்பாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ராசா விஷயத்துக்கு வரேன் அவர் சொல்றாரு வந்துட்டு காந்தி தேசம் அப்படின்னு பெரியார் காலம் முழுக்க காந்தியை எதிர்த்தார் ஆனா விடுதலை வந்த உடனே காந்தி தேசம்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும்னு சொன்னது அவர் தான் அதால்தான் காந்தி தேசம்னு சொல்றாங்களாம் இப்ப அதுக்கு முன்னாடியே நாட்டுல எல்லாருமே முழக்கம் விட்டுட்டாங்க ரொம்ப ரொம்ப பின்னாடி தான் அந்த வார்த்தை அது அதை கேட்டு எல்லாமே இங்க பேசுறாங்க இது எவ்வளோ பெரிய முதல் அப்பட்டமான ரெண்டாவது சொலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மயிலை சீனிவாசன் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் அப்போ காந்தி இங்கே வந்தார் ஆனால் அவர் நான் பிராமின் காந்தின்றதால இந்த சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்குள்ளே போகல திண்ணையிலே படுத்துக்கிட்டு தூங்கிட்டு போயிட்டார் அப்புறம் திரும்ப முப்பதில் வந்தார் முப்பதில் வந்தோன்னே கஸ்திரபாய் அம்மையாரும் அவரும் வந்தோடனே நடுக்கலை வீட்டு வரைக்கும் உள்ளே போனது அதே சீனிவாசன் ஐயங்கார் என்ன நடந்தது அப்படின்னா பெரியார் வந்து பிராமணர்களுக்கு எதிராக பெரும் கலகத்தை புரட்சி ஏற்படுத்தி புரியல சிரிக்க கூடாது நீங்க பெரிய புரட்சி ஏற்படுத்தி கட்சியை பிராமணர்கள் காலையை நாங்க நக்கிட்டோம் அது வேற விஷயம் ராஜாஜி வச்சிருந்தானே கோட்டைக்கு குதிரை ஏறி போனோம் நாங்க அது அது வேற கதை நம்ம இந்த மாதிரிலாம் எல்லாம் தெரியாதவங்க எல்லாம் எல்லாருக்கிட்டையும் பேசுற மாதிரி நம்ம உண்மையை பேசுறப்ப கோவம் வந்துருது நம்ம பேர்ல காந்தி இந்த மாதிரி வந்தோடனே நடுக்கால வரைக்கும் பெரியார் தான் காரணம் முதல்ல ஒரு பொய் இருக்கணும் நீங்க எல்லாத்துலேயுமே பித்தலாட்டமான பேச்சு இந்த யுனெஸ்கோ பேச்சு இன்னும் வச்சுங்கிறீங்க நீங்க அது என்ன அசிங்கன்னு உங்களுக்கும் தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபது பெரியார் தானே அப்போ காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சீனிவாச ஐயங்கார் எங்கள் தலைவர் அப்படியே அவர் திண்ணையில் படுத்திருந்தாலும் கூட அதுக்கு மானக்கேடாக பதில் சொல்ல வேண்டியது பெரியார் தானே பொறுப்பு பெரியார் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருபத்தஞ்சில் தான் வெளியே போகிறார் கரெக்டாக இருபத்தி நாலில் சீனிவாச ஐயங்கார் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நீ சொல்கிறேன் நீ என்ன மந்திரி நீ என்ன மந்திரி அந்த என்ன கட்சி தலைவர் என்ன பொறுப்பு வேணாம் உங்களுக்கு சொல்கிற போய் பொருத்தமாக வேணாம் பெரியார் தானே அப்போ தலைவர் ஈவராக தானே தலைவராக இருந்தார் இருபத்தஞ்சில் தானே வெளியே போகிறாரு சீனிவாசா ஐயங்கார் இருந்தார் அவர் திண்ணியில் படுக்க வச்சார்னாக்கா எப்படி திண்ணியில் படுக்க வச்சிருக்க முடியும் நீ மட்டும் எங்கள் ஒரு வரலாறு தனியாக படிச்சிருக்கிற இது ரெண்டாவது புரட்டாச்சா பொய்யாச்சா மூணாவதுக்கு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலில் ஓமுதர் ராமசாமி கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்தார் அப்பவும் இதேமாரி பார்ப்பனர்லாம் சேர்ந்து எல்லாம் போனாங்க வந்தாங்க ஆனாலும் ஒன்றும் இல்லாத அப்படியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதையை சொல்ல வர்றார் கம்யூனல் ஜீவோ முதன் முதல்ல அவர் தான் கொண்டு வந்தார் இதில் எஸ்சி எஸ்டிக்குலாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்ன்றாரு திரும்ப நம்ம கேட்கிற அந்த அந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறாரு அந்த மனுஷன் தெரியல எனக்கு லா படிச்சிருக்கிறன்றாரு எஸ்சி எஸ்டிங்களுக்கான வேலை வந்து அரசியல் சாசன சட்டத்துல வந்துருச்சு உங்களுக்கு உள்ளால அங்கே வந்துச்சு இதில் வந்து கம்யூனல் ஜீவோ வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓபிசிகளுக்கும் ஓமந்தர் ராமசாமி கொண்டுட்டு வராரு அப்ப வந்து செம்பகம் துரைராஜன்னு ஒருத்தர் அரசு மருத்துவமனைக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கல இந்த ஓபிசிக்கு இதெல்லாம் வேலை எல்லாம் வந்து இவர் புதுசா கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு அந்த அடிப்படையில் எனக்கு கிடைக்காம போச்சு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நாடு அரசியல் சாசன சட்டமும் கொண்டு வந்துட்டாங்க ஐம்பதில் இது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி நடக்குது அப்போ வந்து நீங்கள் இந்த அந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வராமல் ஒன்றும் பழசியாக வச்சுக்கிட்டு பண்ணதாலே எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு ஒன்று இந்த நீதிமன்றத்தில் தோற்குது உச்ச நீதிமன்றத்துலையும் தோற்குதுன்றப்ப அப்போ தான் இங்கே இருந்தவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யார் பெருந்தலைவர் காமராஜர் யாரை கூட்டின்னு போனாரு கக்கனையும் இன்னொரு நபரையும் கூப்பிட்டு போகிறாங்க இவங்க தான் அந்த அரசு அந்த பெஞ்சில் இருந்தவங்க மேலே மத்தியில் அப்போ இவங்களை கூட்டிட்டு போய் நேர்கிட்ட சொன்னாரு இந்த பிரச்சனை புதுசாக இருக்குது நாடு முழுக்க இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை பெருசாக சிக்கலாகும் அதனால முதல் சட்ட திருத்தம் இந்த இடஒதுக்கீடுன்றதுக்குன்னே டெல்லியில் திருத்தம் சட்ட திருத்தம் நடக்குது இதை சாதித்தது பெருந்தலைவர் காமராஜர் சட்ட திருத்தம் பொதுவாக பாராளுமன்றத்தில் சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாம் வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்றுறதுதான் சட்டத்திருத்தம் கரெக்ட்டுங்களா இங்கே லெட்ரு பேடு வச்சுங்கிற பெரியார் வந்து போராடிட்டாரா உடனே வந்து ஜிஓ வந்து இங்கே மாத்திட்டாங்களாம் அரசாணை வெளியிட்டுருச்சான் அதுக்கு காரணம் பெரியார் தானே என்ன ஆயோக்கித்தனு சொல்ல இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு திட்டமும் சீமானால் தான் நடந்துச்சுன்னா ஒத்துப்பீங்களா நீங்கள் எல்லாத்துக்கும் போராடுறாருல்ல அப்போ சீமானால் தான் ஒன்று ஒன்று தமிழ்நாட்டில் நடந்தது நீங்கள் ஒத்துக்குங்க உங்கள் பெரியாரால் தான் எல்லாம் நடந்துச்சுன்னு ஒத்துப்பாங்க காமராஜர் எடுத்த முயற்சி நேர் எடுத்த முயற்சி இது தப்பு தான் இடஒதுக்கெல்லாம் பெரிய குழப்பம் இருக்கிறது அப்போ முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு கொண்டுட்டு வராங்க இதான் நடந்துச்சு இது கூட இதுக்கு ஒன்றுன்னு தெரியல அப்புறம் வந்துட்டு கேட்டிங்கனாக்கா காந்தி வந்து அமை போகிற நாட்டுக்கு இந்த மாதிரி வந்துட்டு முன்கூட்டியே சொன்னார் இது வந்து சங்கராச்சாரியர் இன்னும் பிராமணர்கள் ஆர்எஸ்எஸ் இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு பாகிஸ்தான் மத மத நாடாக மாறி அறிவிச்சிட்டாங்க இதுக்கு வந்து இந்துக்கள் நாடுன்னு வரணும்னு முயற்சி எடுத்தப்ப காந்தி வந்து உடனே உள்ள நுழைஞ்சி இது வந்து மதசார்பற்ற நாடுன்னு சொன்னாரு சொன்ன இருபத்தி சுதந்திரத்துக்கு சொன்ன இருபத்தெட்டு நாளுக்கு முன்னாடியே கொன்னுட்டாங்க அவரை அப்படி சொன்ன இருபத்தெட்டாவது நாளில் நாடு அமைந்தால் இது மதசார்பற்ற நாடாகத்தான் அமையும் அப்படின்னு சொன்னார் அவர் அதை தான் இவரும் சொல்றாரு அமையும் அப்ப சுதந்திரம் ஒன்றும் கிடைக்கல நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குதுன்றாரு சொன்ன உடனே இருபத்தெட்டாவது நாளில் கொண்டுட்டாங்க இதுலயும் பொய் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைக்குது அடுத்த ஆறாவது மாதம் நாற்பத்தெட்டு ஜனவரி கிட்ட தான் அவரை முப்பது கிட்ட சுட்டு கொள்றாங்க ஆறு மாசம் வித்தியாசம் வருது இது கூட தெரியல சுதந்திரத்துக்கு முன்னாடி செத்துட்டா இருந்தாங்க இருபத்தெட்டு நாளுக்கு முன்னாடி செத்துட்டாருங்க அவரு அவர் சொன்னதுலேருந்து இருபத்தெட்டு நாள் என்றாரு சுதந்திரத்துக்கு எத்தனை நாள்னு தெரியல ஏன் அவருக்கு இவ்வளோ பொய் பித்தலாட்டம் உனக்கு என்ன வந்தது அடுத்தது நீ வந்து வாவு சிதம்பரம் பிள்ளைனுடைய பையனை கொண்டு போய் பெரியார்கிட்ட கேட்டாருன்றீங்க வாவுசி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இறந்து போறாரு முப்பத்தாறுல யார் ஆண்டுகிட்டு இருந்தாங்க சுதந்திர கிடைக்குது ஏழு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் இறந்துறார் சுதந்திரத்தை பார்க்கல வாவு சிதம்பரம் அவர் அவருடைய புள்ளைய கூட்டிட்டு போய் பெரியார்கிட்ட வேலைக்கு நிக்கிறார் இது போர் டுவெண்டியா இல்லையா உங்களுடைய பெரியார் ஸ்டிக்கர் உலகத்துல எல்லாத்துலயும் ஒட்டிக்கிற மாதிரி நேரடி அரசு அரசியல் இல்ல முப்பத்தாறுல வந்து அவர் தனியா ஒரு இது வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இருபத்தி அஞ்சுல வந்து வெளியே வச்சா வந்துட்டாரு நீதி கட்சி அப்ப வந்து சுயமரியாதை இயக்கணும் வச்சுட்டு இருக்காரு முப்பத்தாறு முப்பத்தி ஏழுல தான் நீதி கட்சி தோத்து போனோம்னு அது இவர்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு போறாங்க தான் நாற்பத்தி நாலுல திராவிட கழகம் ஒரு மாத்திராரு இதுதான் வரலாறு முப்பத்தி ஆறுல யார் இங்க ஆண்டுகிட்டு இருந்தா வாவு சிதம்பரம் அவர் பிள்ளைக்கு வேலை வேணும்னு கேட்டால் கூட அவர் யார்ட்டு அவர் வெள்ளையை ஏற்றுட்டு அவ்வளவும் பண்ணி செக்கு எடுத்துட்டு ஒன்றுமில்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் தூண்டினதுக்காக இருபது ஆண்டுகள் செய்யணும் தீவாந்திர செயலுன்னு சொல்கிறாங்க கடும் மோசமான செயல் அது அவ்வளோ வேலையும் கொடூர வேலைகளை செய்யணும் அப்புறம் சுப்பிரமணிய சிவாவுடைய அவருடைய புரட்சிகரமான பேச்சுக்கெல்லாம் இவர் ஆதரவு தெரிவித்தார்னு இருபது வருஷம் செய்யும் நாற்பது ஆண்டு கால ஜெயில் ஜீவாந்திர ஜெயில்கள் கொடுக்குறாங்க அப்போ இருந்த ஆங்கில ஊடகம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டே வந்த ஊடகமே இது ஒரு அநீதி உலகத்தில் இப்படி எந்த தண்டனையும் நாங்கள் கொடுத்ததில்லை இது நாங்கள் பார்த்ததில்லை இதெல்லாம் கண்டிக்கக்கூடியதுன்னு எழுதுறாங்க அப்போ மெர்லின் மெர்லின்ற ஒருத்தர் வெள்ளக்கார ஆட்சியர் மந்திரி அவன் அவன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அந்த டூ மச் இது வந்து ரொம்ப அளவுக்கு மீறின ஒரு சிறையாக இருக்குதுன்னு சொல்லி பத்தாண்டு காலமாக குறைச்சி அப்புறமா அது ஆறு வருஷம் இருந்துட்டு வராருன்னு வச்சுக்கோங்க அப்படி போராடிட்டு இருக்கிற அந்த மனுஷனை உள்ளே செக்கு இழுக்க வைக்கிறாங்க சாக்கு போய் துணி கொடுத்துட்டுக்கிறாங்க கல்லும் மண்ணு கலந்து சோறு அவர் செல்லுக்கு வெளியில் ஒரு பெரிய தாதம் மொரட்டு கொணவு உள்ள ஒருத்தனை படுக்க வச்சுன்னு சித்திரவதை பண்ணிக்கிறான் ஒரு ஒருத்தன் பார்த்து வணக்கம்னு சொன்னான் வணக்கன்னு சொன்னோன்னே செருப்பாலேயே அடிச்சிருக்கான் அந்த வெள்ளைய அதிகாரி சிறை அதிகாரி இனிமேல் வணக்கம்னு சொல்கிற எல்லாருக்கும் செருப்பால் அடிப்போன்னு சொல்கிறான் வாவு சிதம்பரம்னா வணக்கம் இவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த மனுஷன் வந்தோடனே பெரியார்கிட்ட போய் நீ வெள்ளைக்காரங்கிட்ட சொல்லி என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுன்னு அயோக்கியத்தனமா இல்லையா அப்போ வெள்ளக்காரனுக்கு புரோக்கர் வேலை பார்த்தாரா இல்லையா தானே ஒத்துக்கிறீங்க நான் சொல்லலை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க முப்பத்தாறில் வேலை வேணும்னு பெரியார்கிட்ட போய் நின்னாருனா பெரியார் பிரிட்டிஷ்கார்கிட்ட சொல்லி தானே வேலை வாங்கி தரணும் அப்போ வெள்ளைக்காரனுக்கு நான் ஏற்கனவே சூ தொட அவர் சொன்னது உண்மையாக பொய்யா நான் கடுமையான வார்த்தைக்கு சொல்லலை நீங்கள் சொன்னதான் நான் சொல்கிறேன் ஆ விவாதத்துக்கு வரவங்க நாகரிகமாக வரட்டும் நான் இல்லைன்னு சொல்லுவார் நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அப்போ வெள்ளைக்காரனுக்கு அவர் என்ன வேலை பண்ணி ஏன் வாவு உ சிதம்பரனார் அவருக்கிட்ட போனார் போனதாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சிட்டாலாக ஆ ராசா வெள்ளையர் வெள்ளையர் காலத்தில் வெள்ளையனோட ஆட்சியில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா இவருக்கிட்ட எதுக்கு போகணுன்னு அதான் நான் கேட்குறேன் இப்போ நீ வெள்ளைக்காரனுக்கு நீ என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்த இப்போ வினோத்து மூலமாக வந்தால் ஒரு வேலை நடக்குன்னாக்கா நீங்கள் ஆதனில் வந்தால் நீங்கள் பேட்டி எடுத்து போடுவீங்க கரெக்டாக நீங்கள் அங்கே இருக்கிறீங்க சரி பெரியாருக்கிட்ட வந்தால் வெள்ளைக்காரன் வேலை எப்படி கொடுப்பான் ம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க இது வந்து வரைக்கும் யாரும் பேசலை நான் யாராவது பேசுவாங்க பேசுவாங்கன்னு பார்த்துருந்தேன் பொதிச்சு போயிருந்தது நீங்கள் கேட்டீங்க அந்த கேள்வியை போட்டு படிச்சுட்டு பேசணும் படித்த மரியாதை பேசணும் நீ நினைக்கிறதுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது என்ன மந்திரியாக இருந்திருக்கீங்க நீங்கள் அதில் தான் சொல்கிறேன் படிச்ச மரியாதை பேசுங்க படிச்ச மாதிரி பொய்யே பொய்ய சொல்லாதீங்க பொய்யை பித்தலாட்டம் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் பெரிய ஸ்டிக்கர் ஓட்டாதீங்க எல்லாத்துக்கும் உங்கள் திராவிட சிக்கலை கொண்டு வந்து ஓட்டாதீங்க எவ்வளோ பெரிய மாமனிதரும் அவர் வந்து வெள்ள வேலை வாங்கினாருன்னா வேலை வாங்கினத கூட நீங்கள் இப்படி சொல்கிறதே முதல்ல தப்பு இல்லை சொல்லு அதை நீ பேசி இப்படி இல்லை நாற்பத்தி நாளில் யார் இருந்தாங்கன்னு தெரிய வரல இருபத்தி நாளில் யார் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்னு தெரியலை உனக்கு என்ன அரசியல் படிச்சுட்டு என்ன நீங்கள் செய்கிறீங்க எல்லாத்துக்கும் இப்படி ஒரு பொய் பித்தலாட்டம்னா என்ன உங்கள் உங்கள் தொடக்கமே பொய் தான் வச்சுக்கோங்க நீங்கள் சொல்லு இது இந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து அநாகரிகம் திமுகவுக்குள்ளே இப்படி ஒரு நபர் இருக்கிறது வந்து சாபக்கேடு என்ன காரணத்துக்காக இப்படி சீர்த்தரில்ல எம்ஜிஆருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை என்ன ஏதுன்னாக்கா கருணாநிதி அவர்களை பார்த்து திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது அதிமுகவில் இருக்கிற யாரோ ஒரு அமைச்சர் வந்து லூசு கருணாநிதின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா தம்பி சொல்லுங்கள் நீங்கள் கோவம் வருமா நம்ம சொல்லக்கூடாது கண்டிப்பாக நானே கண்டிப்பாங்க ஒரு எம்ஜிஆர் எப்படி இருந்த ஆளுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ போய் லூஸு அப்படின்னா என்ன அர்த்தம் அது உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியும் உங்ககிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்குது உங்ககிட்ட மட்டும்தான் மேடை இருக்குது அதிமுக காரங்கிட்ட மேடை இல்லையா அதான் அவர் சொல்றாரு கலைஞர் வந்து ரொம்ப மதிப்பாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரொம்ப மதிப்பாரு எம்ஜிஆர் பட் நானும் அது வந்து மதிக்க மாட்டேன் எனக்கு வந்து அவர் மேல ஒன்றும் அதே வார்த்தையே அதிமுக ஒருத்தன் பேசுறான்னு வச்சுக்கங்க வினோத் எங்க தலைவர் க கலைஞர் எங்க தலைவர் எம்ஜிஆர் வந்து கருணாநிதியை மதிப்பாரு ஒன்றும் இல்லை கருணாநிதிக்கு உள்ள சிறைச்சாலைக்குள்ள சிறைச்சாலைய சட்டையை ஒன்று கொடுத்துட்டாருங்க சிறை உடையை கொடுத்துட்டாங்கன்றது கேள்விப்பட்டோன்னு எம்ஜிஆர் சிறைத்துறை அதிகாரம் மாத்தனாருன்னா வரலாறு இருக்குது புரிஞ்சுது உங்களுக்கு அந்த அளவுக்கு மதிச்சாங்க அதை எங்க தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதியை மதிச்சார் நானும் அது மாதிரி மதிக்க மாட்டேன் லூசு அப்படின்னு சொன்னா ஒத்திப்பீங்களா நீங்க கலைஞரும் மதிக்கணும் எம்ஜிஆரையும் மதிக்கணும் கரெக்டாக நீ என்ன பேச்சு பேச ஒரு மந்திரியா இருந்துகிட்டு என்ன பேச்சு நீங்க பேசுறீங்க சொல்லு இல்லை என்ன வசதி வாய்ப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் கண்ணை மறைச்சிருதா நேற்று எப்படி இருந்தீங்க வரலாறு பேசலாமா எப்படி நீங்கள் கோட்டீஸ்வரரா நீங்கள் எப்படி இந்த சொத்துலாம் வந்தது பேசலாமா அது உங்களுக்கு பேசுங்க எப்படி இருந்தீங்க நீங்கள் காங்கிரஸ் கட்சி தான் உன்னை வளர்த்ததே காங்கிரஸ் கட்சி கட்சி போட்ட பிச்சை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்தது உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் தேயிலை தோட்டத்தில் இருந்தாங்க உங்கள் மாமா தாய் மாமா தான் இங்கே காங்கிரஸ் கட்சியில் அப்போ வந்து அங்கே வந்து அது கூட சொன்னார் காங்கிரஸ் கட்சியில் அன்றைக்கி ஒரு அதே அவர் தான் யார் ஐயங்க ஐயங்கார்தான் காமராஜர் அப்போ நெருக்கிட்டு இருக்கிறாரு நான் வேட்பாளர் ரட்டை வேட்பாளர் வந்தப்போ பட்டியல் சமூகத்துக்கான ஒருத்தர் போடணும் ஒரு தொகுதியில் இன்னொரு வேட்பாளர் நிற்பாங்க ரட்டை முறை இருந்தது தலைவர் கேட்டுகிட்டே இருக்கிறார் யாரானா ஒருத்தரை போடணுன்றப்ப அவர் வந்தவர்கிட்ட சொல்கிறாரு பேர்லாம் குறித்து வச்சுருந்தார் அவர் சொல்கிறாரு என்கிட்ட ஒரு பையன் இருக்கிறான் கொஞ்சம் எழுத படிக்க தெரியும் அவர் அப்படியா கொண்டு வந்து சேர்த்து அப்படி சேர்த்து அப்படி எம்பி ஆன அப்படி இதுவானவர் தான் இவங்க மாமா இவர் அதிக அரசியல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து எம்பி ஆகிட்ட பிற்பாடு அங்க இருக்கக்கூடிய தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரலாம் அங்கே வர வைக்கிறாங்க அப்படி வந்த புள்ள தான் ஆர் ராசா எப்படி இன்னைக்கு இந்த சொத்து வந்தது சொல்லுங்க நான் பேசுறேன் நீ இவ்வளோ பேசுனதால நான் பேசுறேன் என்ன உங்களுக்கு வரலாறு தெரியாது எதுவுமே தெரியாது நீங்க பாட்டுன்னு பொய்யா அடிச்சு ஓடிவீங்க என்ன பண கண்ணை மறைக்குதா உங்களுக்கு காதை கேட்கலையா உங்களுக்கு சொல்லுங்க இல்லை ஆனால் அவர் இது தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காருல்ல தமிழ் பெரியார் இல்லையேன்னு தமிழ் இல்லை பெரியார் பெரியார் இல்லைன்னா ஆர் ஆசார் தான் அறிவாளி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க தமிழன் இல்லை எங்க நீ வர்றதுக்கு முன்னாடி தமிழெல்லாம் அந்த பத்து மடங்கு மேல இருந்தாங்க சும்மா அந்த பேச பெரியார் வர்றதுக்கு முன்னாடி உங்க மாமா எப்படி ஆனார் தாய் மாமா எப்படி காங்கிரஸ்ல பதவிக்கு வந்தாரு பெரியார் வந்தா பார்ப்பான பார்த்து உங்களுக்கு கொடுத்தா அப்படி தான் நான் சொல்லணும் நீங்களே பாப்பாங்கால பிடிச்சி நக்கி தான் அந்த பதவிக்கு வந்து உங்க மாமா வந்து அவர் வரலை கூப்பிட்டு கொடுத்தாங்க தயவு இருந்துச்சு கரெக்டாக நீ அந்த சப்போர்ட்டில் வந்த நீ பேசலாமா சொல்லு பெரியார் வந்து உங்களுக்கு வசதியாச்சு எங்களுக்கு தமிழனுக்கு நான் திரும்ப திரும்பன்னு சொல்றேன் பெரியார் வந்து பழைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாச்சு எங்களுக்கு ஒரு துளி தமிழனுக்கு ஒரு துளி நன்மையும் கிடையாது சுதந்திர போராட்டத்துல நீ கலந்து பங்கெடுத்துக்கலை கொச்சப்படுத்தின மொழி போராட்டத்துல நீங்க பங்கெடுத்துக்கல எவனா மொழி பெறலை எவனா நான் தனி நாடு கேட்பானா தமிழ்நாடு தமிழ் முதல்ல முப்பத்தெட்டில் எட்டுல மிர்னா பீச்சில் நம்ம தமிழ் தலைவர்கள்லாம் எல்லாம் வந்திருந்தப்ப அதை பாத்துட்டு பங்கெடுத்துக்கிட்டாரு உள்ள அவர் பாடுபட்டாரு இல்லைன்னு சொல்ல வரல அன்னைக்கு முழுக்க முட்டிட்ட உடனே நீதி கட்சி கைக்கு வந்துட்ட உடனே அப்படியே ட்ராக் மாதிரி திராவிட நாடு திராவிடருக்கு தமிழர் நாடு பக்கமே வரவே இல்லை இப்படியே சுத்திட்டு இருந்தது மொழிவெறி மாநிலம் எல்லாம் அறிவிக்க முடிவு பண்ணிட்டாரு இதுக்கு மேலே நிறுத்த முடியாது திரும்ப வந்து நிக்கிறாரு தமிழ்நாடு தமிழருக்கு இதுதான் பெரியாரு இப்ப நீங்க மொழிக்கே நிக்கலையா தமிழ்நாட்டுக்கு நிக்கலையா எல்லை மீட்பு போராட்டம் நடந்தது இல்ல இங்க மாப்போசி வடக்க தெற்கே மார்ஷல் நேசமணி எங்கேயாவது போய் பங்கெடுத்துட்டீங்களா இந்த மண்ணுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அவர் சொன்னாரு எப்படி உன் குடும்பத்துக்கு உங்க அறிவாரிய வளர்ச்சிக்கு நீங்க எல்லாம் குட்டி ஜமீன்தார்களா மாறுவதற்கு நேத்துல மஞ்சப்பையோட வயிறு சொல்லக்கூடாதுல்ல மஞ்சப்பையோட வந்தவங்களாம் இன்னைக்கு பத்து தலைமுறைக்கு பத்தாயிரம் கோடிகளை வந்து சேர்த்து வச்சுக்கிறேன் நீங்க உங்களுக்கு பெரியார் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தினார் தமிழனுக்கு என்ன மாற்றம் வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன மாற்றம் வந்துச்சு சொல்லுங்கள் அதை பேச சொல்லுங்கள் என்ன மாற்றம் வந்து சும்மா நீங்களே பேசிக்கிட்டு பெரியாரை ஏற்றுக்கலாம் நீங்கள் சங்கி இன்னும் எத்தனை காலத்துக்கு இதே ஓட்டிகிட்டு இருக்க போறீங்க பாஜகவை எதுக்கு துப்பு இல்லை வந்ததெல்லாம் அந்த கால் கையால் விட்ட காலால் விட்ட வேலை கையால் விட்ட வேலையெல்லாம் காலால் சேர்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எட்டு வழி சாலையின் சீக்கிரம் எஜமான் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மோடிகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க கெஞ்சினீங்களா இல்லையா மத்திய அரசு திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் மோடிக்கு இவர் கோரிக்கை வைக்கிறார் எட்டு வழி சாலையை சீக்கிரமாக போடுங்க அதில் நாங்கள் சீக்கிரமாக அடிக்கணும் கமிஷனை கடந்த முறை எதிர்த்தவங்களே இவங்க தான் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்தது இவங்க தான் நெய்வேலிக்கு நிலத்தை கொடுக்க மாட்டான் இன்னொரு பகுதி எடுக்க விட மாட்டேன் போராட்டம் பண்ணி போஸ்ட் ஓட்டந்து இவங்க தான் இப்போ நீங்கள் சீக்கிரமாக அதை செய்யுங்க எஜமான் மோடி கிட்டே கே நீங்கள் இப்படி கெஞ்சி உக்காந்துக்கிட்டு என்ன பாஜக நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் தான் எதிர்க்கிறோம் எத்தனை காலத்துக்கு இதெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்க முடியும் ஃபோர் டுவெண்ட்டி வேலை இன்னும் எத்தனை நாளைக்கு செய்துட்ருக்க முடியும் பெரியார் வந்து தமிழனுக்கு என்ன தமிழ்னா தமிழருக்குன்னு சொல்லாது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லாது அவளும் கேடு நீங்கள் வந்ததால் இன்றைக்கி வந்ததால் இன்னும் கேடு காங்கிரஸ் பீரியடில் வந்துட்டு குட்டி காங்கிரஸ்லாம் ஜமீன்தாரிகள் கட்சின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மாற்றாக வந்தது திராவிட கட்சின்னு தொடங்கின இன்றைக்கி நீங்கள் எல்லாம் குட்டி ஜமீன்தாரர்களாக இருக்கீங்க ஒருத்தனாவது என்ன பஞ்சப்பரையரையாக இருந்துக்கான் பார்த்தீங்களா ஒரு மாவட்டத்திலேயாவது எல்லாம் ஜமீன்தார் மனப்பான்மையில் இருக்கிறாங்க ஓசியில் போகிறீங்க அதெல்லாம் அந்த மனப்பான்மை ஜமீன்தார் மனப்பான்மையாக வர வார்த்தை அதெல்லாம் புரியல இப்படி இருந்துகிட்டு நீங்க வந்து பெரியாரால் தான் பெரியாரெல்லாம் எங்களுடைய குடும்பம் வந்துச்சு நாங்க சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டுல பாதியை நாங்க வளைச்சிட்டோம் திராவிட கோஷ்டிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் இழப்பு அசிங்கம் தான் நடந்திருக்கு ஒரு கௌரவமும் நடத்தலை அவரால் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க கம்யூனல் ஜீவை கொண்டு வந்தது என்ன காரணம் அவ்வளோ பெரியமாக பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய முயற்சி நேரு எடுத்துக்கிட்ட முயற்சி இவருங்க எதிர்ப்பு போராட்டம் நடத்திட்டாராம் பெரியார் இத உடனே வந்து பார்த்தீர்களா இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு வந்ததுக்கு காரணமே பெரியார் ஒன்று எத்தனை நாளைக்கு உருட்டிட்டு இருப்பீங்க இந்த காங்கிரஸுங்களுக்கும் ஒரு காங்கிரஸ்கார் இருக்காங்கல்ல தூக்கு போய் எழுப்பி கேட்டால் கூட ராகுல்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க உதயநீதின்றாங்க இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்கார் நிஜமாருமே சொல்கிறாங்க திருச்சி வேலுசாமின்னு ஒரே ஒரு மானஸ்தகர் இருக்கிறாரு அவர் கூட எந்த கமிட்டிலையும் போடல போடுறதுக்கு என்னன்னு தெரியல நல்லவங்களாம் கட்சியில் வச்சுக்கோ கட்சி வளர்ந்துடும்ல காங்கிரஸ் கட்சி வளர்ந்துருச்சுன்னாக்கா அப்புறம் கோபாலபுரத்துக்கு போட்டியை நம்ம வந்துட்டோம்னா அப்படியும் கொஞ்சம் பேர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் இது காமராஜர் எடுத்த முயற்சி காமராஜருடைய முயற்சியால தான் சட்டத்திருத்தம் வந்தது அப்படின்றத அடிச்சு பேசுறதுக்கான ஒரு காங்கிரஸ்கார் இன்னைக்கு இல்லை அந்த ஒரு மனுஷன் பேசிட்டு இல்லை ஆனால் அதுல கூட அவங்க சொல்றாங்கல்ல அதுல இப்போ காமராஜர் பற்றிய கிரெடிட் எடுத்து எடுத்து வைக்கும்போது கூட காங்கிரஸில் ராஜாஜி ராஜாஜிக்கு இருக்க அந்த ஆதிக்கத்தை வந்து அகற்றி விட்டு அங்க காமராஜரை வந்து அந்த இருக்கையில் அமர வைத்ததும் பெரியார் தான்

எம்எல்சி பாதையில் உட்காந்து முதலமைச்சரானது போல் இவர் இல்லை நான் மக்களை சந்திக்கிறேன்றப்போ ஒருத்தர் துணிஞ்சு எழுந்து என்னுடைய குடியாத்தன் தொகுதியை நான் நிறுத்து விட்டுத்தரேன் நீங்கள் நில்லுங்கன்றான் அவர் தெற்க என்னுடைய சாதி பலம் அதிகமாக இருக்குதுன்னு அப்படின்னு போகவே இல்லை நீ முதல்ல எழுதிய அவன் தொகுதிக்கு வரேன்ட்டார் கம்யூனிஸ்டுகள் தான் ஏற்று போட்டிடுறாங்க அங்கே அப்புறமா பார்த்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாரு அதுக்கு முந்தின தேர்தலில் காமராஜரை தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜாஜி இவங்கெல்லாம் சேர்ந்து அப்போல்லாம் ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க காமராஜரை தோற்கடிக்கணும் அவ்வளோ லேசிட முடியாது அங்கே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் ஓட்டும் அவர் ஓட்டும் சாதி ஓட்டு வரும் யார் ஜிடி நாயுடு அந்த ஜிடி நாயுடை கூப்பிட்டுன்னு போயிட்டு நிறுத்தி இது பிரச்சாரம் பண்ணாக்கா காமராஜர் தோத்துருவார் ஜிடி நாயுடு யார் பேச்சும் கேட்க மாட்டார் இவே ராமசாமி நாயக்கர் சொன்னால் கேட்பாரு அப்போல்லாம் நாயக்கர்னு தான் சொல்லுவாங்க இவர் போய் பேசிக்கிட்டு வண்டியில் வச்சு பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா காமராஜருக்கு எதிராக ஜிடி நாயுடு வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி உடனே காமராஜரை ஆதரித்து இவர் சொன்னார் தான் அவர் இவர் சொன்னதால் தான் அவர் சட்டத்தை நிறைவேற்றினாரு இவர் சொன்னார் தான் இந்துக்கள் கோயிலில் வந்துட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை வந்து இந்து அறியத்துறைக்கு போட்டார் இவர் சொன்னதால் தான் எல்லாம் எல்லாம் பெரியார் சொன்னதால் தான் காமராஜர் செஞ்சார்னா பெரியார் சொல்லி நீங்கள் இன்னொரு கேட்காமல் இருக்கிறீங்களே அப்போ யாரு காமராஜர் கேட்டதாவே வச்சுப்பேன் நீங்க ஏன் இன்ன வரைக்கும் கேட்கல அறுபத்தி ஏழு அதிகாரத்துல வந்து இன்ன வரைக்கும் ஒரு பட்டியல் சமூகத்து இந்த அறுநுத்த வரைக்கும் உங்களால் போட முடியலையாப்பா பெரியார அவமானப்படுத்துறீங்களா பற்றி அவரை கேட்டீங்கன்னா தெரியாது எனக்கு நான் மறந்துட்டேன் கோபாலபுரத்தை பத்தி வேணால் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவரு பெரியவர் நான் மதிக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லுவார் விமர்சனத்தை வைக்கிறேன் காமராஜரையும் காங்கிரஸையும் விடாமல் தூக்கி எடுத்து வச்சுடைய சாதனையை பேசியிருக்க வேண்டியது வேறு வேற அதை ஏன் நீங்க பேச தயங்குறீங்க திமுக கோய்ச்சுக்குமா அழகிரி கேட்குறேன் காங்கிரஸ் கட்சி தலைவர் தானே நீங்கள் இதெல்லாம் உடச்சிருக்கணுமா இல்லையோ இப்போ எத்தனை காலத்துக்கு நீங்கள் பொய்யும் சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள் கேட்டுருக்கணுமா இல்லையா நோட்டு சீட்டும் அங்கேருந்து வருது அது போயிடுறது உங்களுக்கு அதனால் இது வந்து பெரியார் தான் வந்து காமராஜர் ஜெயிக்கிறதுக்கே காரணம் அது முதலமைச்சரும் முடிவாயிடுச்சு அவர் விலைகிட்டார் அடுத்தது இவர் தான் முடிவாயிட்டாங்க அவருக்கு போட்டியே கொண்டு வந்தாங்க சி சுப்பிரமணியன் நினைக்கிறேன் புரியுதில்ல ராஜாஜி அவர் அவர் சிஷினாக நிறுத்துறாரு தோத்துட்டார் அவர் அடுத்தது இவர் தான் முடிஞ்சு போச்சு அப்படியே போய் முதலமைச்சராக உட்காந்துருக்கான் எம்எல்சியா மேலவை உறுப்பினராக நான் அது மாதிரி இல்லை மக்களை சந்தித்து அந்த வாக்குகள் மூலம் வெற்றி பெற்று வரேன் அப்படின்னு போகிறாரு இதில் எங்கே வந்தீங்க நீங்கள் இவர் எங்கே இவர் ஏதோ போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு லாபி பண்ணி இவர் ஏதோ இல்லை இல்லை காமராஜர் தான் வரணும்னு இவர் ஏதோ லாபி பண்ண மாதிரியும் அவரே எழுதிட்டார் பெரியாரே சொல்லிட்டார் எனக்கு முன்ன பின்ன அவர் மூணு முறை பார்த்துருப்பான் அவ்வளோதான் பழக்கம் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை பிறகு தான் அவர் ஆதரிக்கிறார் அதுக்குள்ளும் யாருக்காகனா திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக காமராஜர் ஆதரிச்சிட்டு இருக்கிறாரு கடுமையா கடுமையாக திமுக விமர்சனம் பண்றாரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணன்னு சொன்ன மாதிரி அந்த வரலாறுலாம் மறைச்சிட்டாங்க நம்ம ஆட்கள் அதை மட்டும் எடுத்தீங்கன்னாக்கா பாலாறு அந்த கூவம் சொல்லுவாங்களே பத்து கூவம் சேர்ந்து ஓடும் திமுக மேலே அவ்வளோ துப்பி இருப்பார் பெரியார் அவ்வளோ துப்பி இருப்பார் மானக்கேடாக இருக்கும் ஒரு ஒரு பகுதி படித்தாலும் அவ்வளோவும் பண்ணி பேசிட்டு அவ்வளோவும் திமுக பற்றி பேசிட்டு அப்புறம் பெரியார் எங்களுக்கு தந்தை அவரால் தான் தமிழ்நாடு முன்னே த அவரால் தான் நீங்கள் முன்னேறணும்னு சொல்லிக்கிங்க தமிழ்நாடு முன்னேறலை சாதிய பிரச்சனை ஒன்று அப்படியே இருக்குது கேட்டால் மற்ற மாநிலங்களை விட ஒருத்தர் இங்கே இருக்காங்க சில நம்ம எங்களுக்கு மூத்தவங்களாம் இருக்கிறாங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று அங்கே ஒடுக்க அடிக்கணும் இல்லை மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சாதிய சிக்கல் எவ்வளோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பத்திரிக்கையில் ரெட்டியார் செட்டியார்னு போட்டுக்க வேண்டியதான் புரியுது உங்களுக்கு மற்ற மாநிலத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆறு மாநிலத்தில் வந்து முதலமைச்சர் வச்சு சொல்லிட்டேன் பல முறை உங்களுக்கு ஒன்றும் வர்றதுக்கு துப்பு இல்லை பெரியாரை கொச்சப்படுத்தாதீங்க அவர் எந்த வரைக்கும் ஏதோ பாவம் கத்திட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போனார் அவரை ஒன்றும் கொச்சப்படுத்தாதீங்க நீங்கள் அவரால் தான் நீங்கள் கோட்டீஸ்வரர் ஆனீங்க அதுக்காக வேண்டியது கொஞ்சம் அவரை இனிமேல் வருங்காலத்தில் மதிங்க அப்படி சந்தியில் நிற்க வச்சு அவரை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே இந்த சென்னை வெளில சென்னையில் அந்த வெள்ளை பாதிப்பு வரும்போது நம்ம நான்காயிரம் கோடியை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம சட்டசபையில் பார்க்கும்போது அந்த மலை வெள்ள பாதிப்புகளால் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு அதனால் வந்து சென்னையோடைய அந்த மறு கட்டமைப்பு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு வந்து பத்தொம்பதாயிரம் கோடி வேண்டும் பத்தொம்பதாயிரம் கோடி செலவு இருக்குது நமக்கு அப்படின்ட்டு வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறது அந்த நிதியிலை அடிக்கல இது எப்படி பார்க்கலாம் நம்ம அதை இல்லை அது வந்து சரியானது தான் ஆனால் அதில் வந்து உண்மைக்கு புறம்பாக சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் நான் அதை வாசிக்கலை புறக்கணிக்கிறேன்னு ஆளுநர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஒன்று வந்துட்டு இந்த சட்டமன்றம் தொடங்குறதுக்கு முன்பாகவும் முடிக்கிறப்பவும் தேசிய கீதம் பாடணும் அப்படின்றத வைக்கிறாரு அதில் நமக்கு உடன்பாடு இல்லை தொடங்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து முடிக்கும் போது தேசிய கீதம் தேசிய கீதம் கட்டாயம் அது வந்து நடைமுறை இருக்குது யாரும் புறக்கணிக்கலாம் எடுக்கலை அவர் செய்யவும் முடியாதுங்க நீங்கள் தமிழ் தாய் தமிழ் மண்ணில் இருந்துக்கிட்டு தமிழ் தாய் வேணால் எனக்கு தேசிய கீதம் வேணுறப்ப நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறீங்கன்னு தெரியுதுங்க ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம் நீங்கள் ஒரு அரசியல் அந்த இடத்துல வேணும்னே பண்ணுறீங்க இங்கே ஒரு முறை இருக்குது அதுக்குன்னு இந்த மண் வந்து வேற ஒரு மூத்த மொழியாக இருக்கிறது புரியுது இல்லை இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது தனித்துவமான தனித்த இனம்ன்றதெல்லாம் இருக்குது அதை ஒட்டி தமிழ் தாயை வாழ்த்து இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது அப்போ நீ தேசியகிரதம் தான் பாடணும் தொடங்குறப்போ அப்போ தமிழ் தாயை என்ன பண்ணணும் அப்போ வா நேஷனலிசம்னு சொல்கிறப்ப உனக்கு தேசிய மொழி அது வேணுன்றப்ப என்னுடைய தமிழ் தாய்க்குன்னு ஒரு மொழி நீ புறக்கணிக்கிறப்ப நான் உங்களை என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் எடுங்க இது தவறு ரெண்டாவது நீங்கள் வந்து நிறைய புறம்பான செய்திகள் இருந்தது அப்படின்றப்ப சில விஷயங்கள் வந்து ஏற்படுகிறது தான் நிறைய வந்து க கயிறு திருச்சுக்கிட்டே இருக்கும் திமுகனுடைய சட்டமன்ற உரை உரைகளை பார்த்தீங்கன்னா நிறைய பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டுல அப்படி யாருங்கெலாம் அங்கே வேலை இல்லாமல் இல்லை அப்படி யாருங்க பஞ்சத்தில் இல்லை அப்படி எதுவும் தண்ணி மூழ்கி போய் இதுவாகலை அப்படி எதுவும் நாலாயிரம் கோடியெலாம் செலவாயில்லை இங்க வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்க பூமியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துட்டு சொர்க்கபுரி மாதிரி இருக்குது மக்கள் எல்லாம் ஆனந்தத்தோடு அப்படியே போய்ட்டு உட்காந்து பேருந்தில் போயிட்டுருக்குறாங்க இப்படிலாம் பொய்ய சொல்லியிருப்பீங்க பேச்சுக்கு சொல்கிறேன் அவர் அதெல்லாம் இல்லை டெய்லி அங்கே கிளாம்பாக்கத்தில் மக்கள் காற்றிப்பிட்டு போராட்டம் நடத்திக்கிறாங்க யதார்த்தம் அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்படி பல விஷயங்கள் உள்ளே இருக்குது அது வேற விஷயம் அதை சொல்ல வரல ஆளுநர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கான நிதின்றது கேட்கறதுக்கான ரைட்ஸ் தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது ரைட் இருக்குது நம்ம இல்லைன்னு மறுக்கல திமுக அது சரியாக சொல்லுது அது வரவேற்கணும் இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம் அது அதிகமாக குறைவா அப்படின்றத நீங்க நாளைக்கு திட்டங்களை நடைமுறைப்படுத்த நிதி ஒதுக்கும் போது முடிவு தவறுன்னு சொல்றதுக்கு எப்படி அப்ப இந்த விஷயத்துல தமிழக முதலமைச்சர் சட்டமன்றம் இந்த மக்களுக்கான பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவம் உட்காந்துட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நீங்க அதுக்கு வந்து குறுக்கு சால் ஓட்டக்கூடிய அவசியம் என்ன வந்தது இது என்ன நீங்க உட்காந்து பேப்பரா திருத்துறீங்க அது சரி தவறு இது ஏற்பேன் ஏற்க மாட்டேன் பேப்பரா திருத்திட்டு இருக்கிறீங்க ஹெட் மாஸ்டரா நீங்க தவறு அப்படின்னு சுட்டி காட்டுங்க அது இல்லைன்னு சொல்ல வரல அது புறக்கணிப்பை செய்துட்டு ஒரு பழைய சொல்றதுக்குள்ள தேசிய கீதம் தான் நீங்க பாடணும் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது தொடங்கும் போது முடிக்கும் போது தேசிய கீதம்னா அப்ப தமிழ் தாய் என்ன வருதுன்றப்ப நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னு நாங்கள் பிரச்சாரம் பண்றோம் ஏற்பீங்களா நீங்க உங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பணம் தெரியுமான்னு ஒன்று இருக்குது இல்லை அப்புறம் இந்த நிதி விஷயத்தில் வந்து தமிழ்நாடு அரசு கேட்குறதுல நியாயம் இருக்கிறது அது கூட குறையா அப்படின்றது நீங்கள் பின்னாடி முடிவெடுத்துக்குங்க அதுக்கு நான் புறக்கணிச்சிட்டு வரணும்னு எப்படி வருவீங்க சொல்லு அப்போ அந்தளவுக்கு கழுத்து தலைக்கு மேலே மூழ்கி போயிருந்த அந்த மக்கள் அவங்களுக்கு தீர்வு வேணுமா மறு கட்டமைப்பு அங்கே வேணுமா இல்லையா இந்தியாவுக்குள்ளே தானே அது இருக்குது இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது அப்போ அதுக்கான பதில் என்ன வரணும் ஆளுநர்கிட்டிருந்து ஆக இந்த விஷயத்துல ரெண்டு தரப்புலையுமே தவறு இருக்கு அரசியல் பண்ணுறாங்க அங்கே மக்களுக்காக இந்த ரெண்டு தரப்புமே பேசலன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு தரப்பு மேலே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் சாதகமா அந்த பக்கம் இருக்குது பாதகமா இருக்குது இவர்கிட்டயே சாதகமான விஷயங்களுக்கு பாதகமான விஷயங்களுக்கு ரெண்டுமே அரசியல் ஆக்குறாங்க மக்களுடைய பிரச்சனைகள் உண்மையாக கவலைக்குரிய விஷயத்துல வந்து அதை அக்கறையோட விசாரிக்கல நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு முனைப்பாங்க ரெண்டு பேர்கிட்டையும் காட்டலன்னு நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி தமிழக பாஜக தலைவர் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு குறிப்பாக திமுக எம்எல்ஏ அப்புறம் அந்த மாவட்டத்துக்குரிய அதிகாரி அப்புறம் காவல்துறை அதிகாரி பற்றி ஒரு போராட்டம் நடந்ததுக்காக இந்த அந்த அவருடைய அந்த பேச்சு எப்படி பார்க்குறேன் அது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது இது என்னது இது இந்த ஜார்மன்னர் அந்த ரஷ்ய நாவலில் படிச்சிருப்போம் நம்ம இப்போவே இந்த ஒரு ஒருவேளை அடுத்த ரவுண்ட் பெருசாக பாஜக வந்து தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிற மாதிரி பாஜக ஆட்சி ஆட்சி பிடிச்சிட்டாங்கனாக்கா இவங்க பாட என்ன பாடாக இருக்கு என்ன ஆட்ட ஆடுவான்னு எனக்கு தெரியல பிரதமரை வந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் வந்து அவதூறாக பேசிட்டார் கரெக்டு காவல்துறையில் நீங்கள் புகார் கொடுக்கணும் அந்த புகாரை காவல்துறை எடுத்துக்கிறோனாக்கா நீதிமன்றத்தில் போய் டைரெக்ஷன் வாங்கி நடவடிக்கை எடுக்க சொல்லணும் சட்டம் வந்து நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கரெக்டுங்களா அண்ணாமலை அவருக்கு சொல்கிறேன் அதை விட்டு பாஜக போயிட்டு உடனே நீங்கள் அந்த வீட்டுக்கு முன்னாடி முற்றுகிட்டு போராட்டம் பண்ணுறீங்க அப்போ சட்டம் ஒழுங்கு கெடுதா இல்லையா அந்த பிரச்சனை பதிலுக்கு திமுகவுக்கு உங்களுக்கு எதிராக வராங்க ரெண்டு பேருமே கை கலப்பு வருது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதா இல்லையா அப்போ அது நடக்கக்கூடாதுன்னு அவர் வந்து எஸ்பியை வந்து கைது பண்ணுறார் அதுக்காக எஸ்பியை வந்துட்டு சொல்கிறார் அவர் வந்து சொல்லக்கூடிய இந்த ஏழு அரசு சட்டமன்ற உறுப்பினருக்கு எப்போது எடுக்க வேண்டிய நேரத்தில் எப்படி எடுக்க வேண்டும் என்று பாஜக அரசுக்கு தெரியும் அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு மிரட்டுறீங்களா மிரட்டல் இல்ல அப்புறம் அவங்க மிரட்டல் அரசியல் பண்ணா மட்டும் ஐயோயோ அநீதி நீங்களே எப்படி அது நீங்க அதில் திமுக வந்து கொஞ்சம் கூட மாறுபாடு உங்க கூட்டிட்டு தெரியலையே நீங்களும் அந்த லெவல்ல தான் நான் வந்திருக்கீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன் தயவுதாச்சினே இல்லை இதில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்கிறாரு எடுக்கப்பட வேண்டிய நேரத்தில் சுலுக்கு எடுக்கப்பட சுலுக்கு எடுக்கப்படும் அந்த எஸ்பிக்கும் அது நடக்கும் ஏண்டா இந்த காவல்துறைக்கு வேலைக்கு வந்தோம் அப்படின்னு அவர் நொந்து போவார் அந்த அளவுக்கு நட்ட அவருக்கு சுலுக்கெடுப்போம் நாங்கள் இது என்ன வார்த்தை இது சொல்லுங்க நீங்கள் பார்ட்டன்னு எல்லா இடத்தையும் இப்போ ரோட்டில் இறங்கிட்டு பிரச்சனை பண்ணுவீங்க சட்டம் பிரச்சனை வரும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாதா நாடு உங்களுக்காக திறந்தா விட்டுருக்குது சொல்லுங்கள் இதில் இப்போ இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இன்னொரு கட்சி அது மாதிரி செய்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா போலீஸ்லாம் ஒதுங்கிடுங்க நாங்கள் நேராக போய் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு எதிர்க்க நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் ரகலை பண்ணுவோம் அந்த தரப்புலேருந்து வருவாங்க ரெண்டு பேரும் ஆகும் நாங்கள் அடிச்சுப்போம் மாஞ்சுக்கோம் போர் ரத்த வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும் போலீஸ்லாம் கண்டுக்கக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் சொன்னார் நம்ம போய் சொன்னோம்னா அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா நாங்கள் நியாயத்தை பேசிகிட்டு வரோம் நம்ம இது இப்போ நீங்கள் வந்து ஒரு முன்னாள் அதிகாரி உங்களுக்கு சட்டத்தை பற்றி தெரியும் நீங்களே அந்த இடத்துல காக்கி சட்டை போட்டுட்டு சுதாகர் அவர்கள் எஸ்பியாக இருக்கிற இடத்துல நீங்களே இருந்தால் அண்ணாமலையே எஸ்பியாக இருந்தாலும் கூட இதை தான் செய்திருப்பீங்க இது லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வருங்க நீங்கள் தயவு செய்து களைஞ்சி போங்கன்னு களைஞ்சி போகவே கைது பண்ணி கொண்டு போய் மண்டலத்தில் வச்சுருவாங்க இதான நடக்கும் மற்றபடி உங்களை கொண்டு போய் என்ன செக்காக இழுக்க சுத்த விடுறாங்க இல்லை இல்லை தடி எடுத்துன்னு அடி அடினு அடிச்சு மண்டையை பலர்ந்தாங்களா எதுவுமே கிடையாது இல்லை அப்போ நீங்கள் மிரட்டுறீங்கன்னா அது என்ன பகிரங்கமான மிரட்டல் இந்த நாடு உங்களுதா மொத்தமே உங்ககிட்ட பட்டா கொடுத்துட்டாங்களா ஜனநாயகம் இருக்காதா நீதிமன்றம் இல்லையா சட்டம் இல்லையா அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு இப்பவே அவர் இந்த மன்னர்ன்ற நினைப்புக்கு வந்துட்டாரா நாங்கள் அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு வந்தாருன்னு சொல்லல நாங்கள் வந்து இதை வந்து எப்படி செய்வோம் மீண்டும் இவர்களுக்கு எப்பொழுது எந் எப்படி எந்த விதத்தில் எடுக்கப்படுமோ அந்த விதத்தில் சுளுக்கெடுக்கப்படுவோம்னா என்ன வார்த்தை இது கட்சி தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதே திமுகவில் யாருன்னா சொல்லியிருந்தாங்கனாக்கா இன்றைக்கி திமுக வந்து அதிகாரத்தில் அங்கே யார் கூடயோ காங்கிரஸில் இருந்துட்டு நீங்கள் பவர் இல்லாத இங்கே இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் அண்ணாமலை உங்களுக்கு நான் எப்படி சுழுக்கெடுக்கணுமோ அந்த மாதிரி சுழுக்கெடுத்துருன்னு சொல்லிட்டு பேசணா நீங்கள் சும்மா இருப்பீங்களா இருப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஆக இந்த பக்கமும் தவறு இருக்கிறது அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் மக்கள்கிட்ட ஓரளவுக்கு செல்வாக்கு இப்போ வந்துகிட்டு இருக்குதா சொல்கிறாங்க அதை கூடாது திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசி இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பேசணும் ம் நீங்கள் வந்துட்டு திமுக ஸ்டைலில் இறங்கி போய் பேசுகிற விதம் இருக்குது இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த சிவாஜி பேசுனதுக்கு கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் அந்த சிவாஜி திரும்பவும் பேசிட்டு உள்ளே வந்து சேர்ந்துருக்கிறார்ல எவ்வளோ எவ்வளோ கேவலமாக பேசினாலும் நீங்கள் திமுகவில் போய் திரும்ப உட்காந்துக்கலாம் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் அது தான் சட்டமன்றது அப்போ திமுக எதிர் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி திருச்சி தொகுதி ரெண்டில் திருச்சி வேலுசாமி அவர்கள் நிற்கிறாங்க அப்போ ஜனதா பார்ட்டி அதிமுகவோட கூட்டணி வேலுசாமி அவர்களுக்காக ஒரு ஆசிரியை இளம் ஆசிரியை வந்து அவருடைய பேச்செல்லாம் பார்த்துட்டு தேர்தல் அவர் தோ அந்த ஏரியா குறிப்பிட்ட ஏரியா முழுக்க அது இறங்கி வீடு வீடாக கேட்டு உங்கள் ஓட்டு செய்யும் இவர் அந்த முகத்தை பார்த்ததில்ல அந்த அம்மாவும் இவர்கிட்ட முகத்தை பார்த்ததில்லாம் இல்லை ஆர்வத்தில் செல்வி ஜெயலலிதா அவங்க தனியாக பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த டீச்சருக்கு இவரையும் பிடிக்கிறதுன்றது ஆதரித்து வேலை செய்திருக்குது அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றவொடனே ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் மகா கேவலமாக பேசி ஏய் நீ வந்து அவனுக்கு ஓட்டு கட்டலாம் ஓட்டுக்காரனா கொச்சியா பேசி வீட்டுக்குள்ளே போய் ரகலை பண்ணி அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்கா ஏமா ஜெயிச்சிருக்கு ஜெயிச்சிருக்கணும் அப்போ அமைச்சரை ஒன்றும் மந்திரி சதவீதம் இன்னும் பதவி ஏற்கலை அதுக்குள்ளே இவ்வளோ ரவுடித்தன் நடக்குதுங்க ஏமா அவங்க தான் வந்துட்டாங்கம்மா இப்போ போய் எப்படி அவங்களுக்கு எதிரான கேஸ் போட முடியும்னு அவர் சொல்ல இன்ஸ்பெக்டரு அந்த அம்மா தேடி கண்டுபிடிச்சி ஒரு வந்து ஓ நான் அப்படி நான் அப்படி பண்ணேன் அப்படிலாம் பண்ண பிரச்சாரம் பண்ண என்னை வந்து இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படி வந்து பேச வராங்க வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னொன்னு ஒரு கொதிச்சு போயிடுச்சு திருச்சி வீரசாமி நீக்கி இருக்கிறாரு கேட்டுக்குங்க கொதிச்சு போய் ஃபோன் பண்ணி நேராக அவனை கண்டா பண்ணான்னு பேசி இந்த இன்ஸ்பெக்டரை ஏன்னா அவன் வீட்டில் போன அவன் வீட்டில் வந்து கையை பிடிச்சி எடுத்தாங்கண்ணா ஆட்சிக்கு வந்துடுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் சொல்லுவேன் பொறுத்து போமா நான் சொல்லுவேன் உன் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அவன் செய்தாங்கண்ணாக்காவாட்டிய நீ இந்த மாதிரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அங்கே சொல்லி அவ்வளோ மானக்கடை பேசி அடுத்த நாள் மீட்டிங்கெலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் பேசுகிறார் அதுக்காகவே அவர் மேலே பதிமூணு பொய் வழக்கு போட்டார் அன்னைக்கு கருணாநிதி புரிஞ்சல ஆனால் அதே பின்னாடி வந்துட்டு அவர் பேச பக்கத்தில் கலைஞர் கருணாநிதி பார்த்து கை கட்டினி சிரிக்க அன்னைக்கு எவ்வளோ பேசுனார திருச்சி வேலுசாமின்றதுக்கு ஒன்று இருக்குது கூட்டணி கட்சி ஆகிட்டோன்னே அவர் பேச தம்பி வேலுசாமியை போல் வருமா அப்படின்லாம் பேசி நான் சொல்ல இந்த சிவாஜி கட்சி கேவலமா பேசிட்டு அதை கட்சி விட்டு நிக்குறாங்க திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டாங்க இதே இவங்க லட்சணம் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது அவங்க சொன்னது நம்ம சொன்னா தப்பாயிடும் அவங்க பேசினதே இருக்குது அதோட நிறுத்தி போகணும் ரொம்ப நன்றி வணக்கம்